அரியலூர் மாவட்டம் சிறுகடம்பூர் சிறுமி நந்தினியின் பாலியல் படுகொலை விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றக்கோரி வரும் 10ஆம் தேதி திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் செயல் தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டிருக்கும் அவர், ஜனவரி 14ஆம் தேதியன்று கீழமாளிகை கிராமத்தில் கிணற்றில் இருந்து நந்தினி சடலமாக மீட்கப்பட்டதாக கூறியுள்ளார். விசாரணையில் சிறுகடம்பூர் மணிகண்டன் மற்றும் அவரது நண்பர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இதில் மணிகண்டன் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருப்பதாகவும் ஸ்டாலின் கூறியுள்ளார். நந்தினி வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வலியுறுத்தி வரும் 10ஆம் தேதி திமுக சார்பில் அரியலூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே படுகொலை செய்யப்பட்ட அரியலூர் மாவட்டம் சிறுகடம்பூர் நந்தினியின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய மு க ஸ்டாலின் கட்சியின் சார்பில் 1 லட்சம் ரூபாய் நிதி வழங்கினார். உடனடியாக உரிய நடவடிக்கையை இந்த அரசு எடுக்க வேண்டும். எடுக்க தவறினால் மாவட்ட கழகம் வருகிற 10ஆம் தேதி நடத்துகிற போராட்டம், தேவைப்பட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் இது குறித்து நீதிமன்றத்திற்கு கூட சென்று நீதியை நிலைநாட்ட முயற்சிப்போம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.